இந்த கண்டுல பாத்தீங்கன்னா கண்டு எடுக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். இது சைட்லாம் வந்து செதுக்கி எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறப்போ இப்படி சைட்லாம் கொஞ்சம் விடணுங்க. இதான் வந்து ஒரு 4 மாதம் கழிச்சு இந்த மாதிரி புதுசு புதுசாக பக்க செம்புகள்லாம் வரும். இது தார் பார்த்தீங்கன்னா சராசரியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லாலாம் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600 ரூபா வரைக்கும் போகும். 600 ரூபான்றது நம்ம வெறும் 70 ரூபா தான் செலவழிக்க போகிறோம். அதில் வந்து நமக்கு ஒரு 600 ரூபான்றது பெரிய இதாக, ஆனால் 1 வருஷம் வந்து நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். நல்லா பாதுகாக்கணும். எப்படி தென்னையை பிள்ளை அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி வாழையும் இது ஒரு குழந்த மாதிரி தான். இது பயிர்கள் கூட நம்ம ஒரு அன்பாக இது கூடயே நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா ஒரு 600 ரூபா வரைக்கும் வைங்க. சராசரியாக நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 300 ரூபாயே உங்களுக்கு அதிகமான தொகை தான் வந்துச்சுன்னா, ஏன்னா 70 ரூபா 80 ரூபா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு செலவு பண்ண போகிறோம். எல்லாம் டிராக்டர்லேயே இப்படி அந்த கலப்பையை வச்சு உழுதுறலாம் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டில் குறைஞ்சது 5 செம்பாவது வரும். பக்க செம்பு நம்ம மெதில் தார் வெட்டுவோம். சிலர் கட்டைக்கு விடுவாங்க, கட்டைக்கு விடுறதுலேயும் காசு இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா 12வது மாதம் இதை வந்து அறுவடை செஞ்சுட்டு 11 மாதம் பக்கத்தில் இருக்க கண்டுகள்லாம் இலை அறுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 18 மாதம் 1.5 வருஷம் நம்ம இலை மட்டுமே அறுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 1000 கண்டுகள், 1000 கண்டுகளில் நம்ம 70,000 தான் செலவு பண்ண போகிறோம். நம்ம வெட்டுறது 3 லட்சம் ரூபாய்க்கு தார் வெட்டலாம். 3 லட்சம் ரூபாய்க்கு தார் வெட்டுறது போக 2 லட்சம் ரூபாய்க்கு இலை அறுக்கலாம். சராசரியாக ஒரு ஏக்கரில் 5 லட்சம் ரூபா வருமானம் பண்ணலாம் முறைப்படியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா. அதனால் நான் 2 ஏக்கர் இப்போ போடுறோம் அப்படின்னா இதில் 1.5 வருஷத்தில் 10 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் மோசூல் எடுக்கணும். ரொம்ப கம்மியான செலவு. நீங்கள் அதிகமாக வாழையில் அப்படி இப்படிலாம் இல்லை, ட்ரிப் போடலாம். ட்ரிப்பு போட முடியாதவங்க தண்ணீர் வசதி இருக்குன்னா பார்த்து செய்யலாம். மண் பார்த்து நீங்கள் போடணும். சில சரளி மண்ணுகள் வேறு மாதிரி மண்ணுகள் இருந்தால் கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். அலர் மண்ணுக்கெல்லாம் அது போடக்கூடாது. மற்றபடி சாதாரணமான உள்ள நிலங்கள் இந்த மாதிரி உள்ள நிலங்களுக்கு நீங்கள் இது ஒரு நல்லா வெள்ளாமல் தரக்கூடிய பணப்பயிர். நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். எது எங்களுடைய ஆலோசனை வேணும் அப்படின்னா என்ன கூப்பிடுங்க. நான் எங்கேனாலும் தமிழ்நாடு அளவில் எங்கே வேணாலும் வர்றேன். என்னுடைய அலைபேசியில் நீங்கள் வந்து அழைக்கலாம். கட் பண்ணிட்டீங்களா?